இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யூடியூப்ல பிகினராக இருக்கவங்களுக்கு அத்தனை பேருக்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதை நான் நம்புறேன். நீங்கள் மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்டுக்கும் மறக்காம நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. கைஸ், இந்த வீடியோ நம்ம போனால் கிரீன் மேட் ஆல்ரெடி யூஸ் பண்ணி வச்சிருந்த வீடியோவை எடிட் பண்ணி நம்மளோட வீடியோக்கு கொண்டு வர வைக்கிறது நம்ம இந்த வீடியோ கிளியர் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கைஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் எடிட் பண்ணி வச்சிருந்த ஒரு சின்ன ஒரு கிளிப்பு தான், ஷார்ட்ஸ் தான் வந்து நான் அதுலேருந்து எப்படி வந்து கிரீன் மேட் வச்சு நம்ம எடிட் பண்ண போறோன்றத உங்களுக்கு நம்ம ஒவ்வொன்றா நான் காமிக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். கேஸ் உங்களுக்கு தெரியலன்னா இதை மறக்காம தெரிஞ்சுக்கோங்க. தெரியாதவங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. கேஸ், இதில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸ் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். ஃபுட்டு வந்து அதாவது வந்து பிரெட் ஆம்லெட் பற்றி ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஷார்ட்ஸில் வந்து நான் என்ன ஆட் பண்ண போறேன் அப்படின்னா லைக்கு கமெண்ட் சப்ஸ்கிரைப் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுக்காக நான் பார்க்க போறேன். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வந்து கிரீன் மேட்ல இருக்கிறத வந்து என்ன நான் வந்து என்னோட வீடியோக்காக நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். வீடியில் தேர்ட் பட்டனில் ஆட் ஸ்டிக்கர் இருக்கும், அதை ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட கேலரி ஓப்பன் ஆன வாட்டி நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு அந்த கிரீன் மேட் இருக்க வீடியோவை இன்க்ளூட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா குரோமான்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு வரும். அந்த கிரீனில் வந்து ஸ்க்ரால் பண்ணி கீழே நீங்கள் வச்சுட்டு கீழே ஃபர்ஸ்ட் பட்டனில் இருக்கிற அந்த நேம் வந்து நீங்கள் 100% உள்ள ட்ராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஒரிஜினல் வீடியோ வந்து வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது உங்களோட வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எங்கே வைக்கணும், லைக் இந்த கமெண்ட் சப்ஸ்கிரைப் எங்கே வைக்கணும்னு சொல்லி நீங்கள் ட்ராப் பண்ணலாம். கிராப் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்க தேர்ட் பட்டனில் இருக்கிற பாருங்க கீ டம் பார்த்தீங்கன்னா இது கிளிக் பண்ணிட்டு அந்த ட்ராக் பண்ண பட்டன் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எங்கெங்கே மூவ் பண்ணுறீங்களோ அங்கங்கே அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் உங்களுக்கு வந்து எங்கெங்க வைக்கணுன்றதும் உங்களுக்கு ப்ரொசீஜர் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியும். மறக்காமல் நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ரிப்பீட் பண்ணி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிரீன் மேட் வீடியோ வந்து அவ்வளோ கஷ்டம் சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, பட் அந்த மாதிரி எதுவுமே இங்கே இருக்காது. ரொம்ப ரொம்ப ஈஸியானது எடிட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ தான். விஎன் ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி வீடியோ எடிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் எல்லா வீடியோ கிரீன் மேட் வீடியோவுமே இதே ப்ரொசீஜர் தான் எடிட் பண்ணுறதுக்கு. ஃபுல்லாகவே நான் முடிச்சிருக்கேன், ஆல்மோஸ்ட் எடிட்டிங் வந்து டன் ஆயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஃபுல்லாக டைம் கூட நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ வந்து ஷார்ட்ஸில் நான் போட்டிருக்கேன், அதிலே நீங்கள் மறக்காமல் பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு கிரீன்மெண்ட் வீடியோவும் விஎன் ஆப்பை பற்றி எடிட்டிங் ஆப்பை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோ இப்போ போட்டுறோம் பாருங்க அப்படியே. ஸோ கரெக்டாக எங்கெங்கே மூவ் ஆகுதுன்றது உங்களுக்கு கிளியராக தெரியுங்க. நம்ம எங்கே கிரீன் ஃப்ரேம் வச்சு மூவ் பண்ணியிருக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த வீடியோ மூவ் ஆகும். இதுக்கு வந்து பேசிக் எடிட் தெரியணும் கூட அவசியம் சுத்தமாக கிடையாதுங்க. உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு நாலேஜ் இருந்தால் போதும், விஎன் ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் தெரிஞ்சிருந்தாலே போதும், நீங்கள் வந்து கிரீன்மெண்ட் வீடியோ அவ்வளோ ஈஸியாக எடிட் பண்ண முடியும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து கிரீன் மேட் வச்சு யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.